இன்னைக்கு கர்ப்பிணி பெண்களுக்கான ஹோமியோபதி மருந்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோங்க. ப்ரெக்னன்ட் உமன் அப்படின்னு சொல்கிறாங்களே, ப்ரெக்னன்ட் லேடிம்பாங்க, அவங்களுக்கு உண்டான ஹோமியோபதி மருந்து. ஹோமியோபதி சீரீஸில் நிறைய மருந்துகள், நிறைய ஆலோசனைகளை நம்ம பார்த்துட்டு வர்றோம். தயவுசெய்து இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகள், ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் பதிவிடுங்க, அதற்குண்டான பதில்கள் கொடுக்கப்படும். அதே மாதிரி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கும். லைக் பட்டனையும் கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிடுங்க. பழைய வீடியோக்களெல்லாம் பாருங்கள். விட்டமின்கள் மற்றும் பல ஆரோக்கியம் சம்பந்தமான பல கருத்துக்கள் இதில் பதிவிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி கர்ப்பிணி பெண்களுக்கான ஹோமியோபதி மருந்து. கர்ப்பிணி பெண்களுக்கும் ஹோமியோபதியில் மருந்து இருக்குதாங்கன்னா கண்டிப்பாக இருக்குதுங்க. அதாவது கர்ப்பிணி பெண்களை பொறுத்த வரைக்கும், ப்ரெக்னண்ட் லேடிஸ் அப்படி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சரீரத்தில் உடம்பில் ஏற்படக்கூடிய ஒரு சில அறிகுறிகளை வச்சு பார்த்து சரியான மருந்தை நம்ம செலக்ட் பண்ணி ஹோமியோபதியில் கொடுத்தோம்னா கண்டிப்பாக குழந்தை சுகப்பிரசவமாக பிறப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது ஹோமியோபதியில் நிறைய மருந்துகள் இருக்கிறது கர்ப்பிணி பெண்களுக்காக. அதில் குறிப்பிட்டு சொல்லும்படியாக காலோபைலம் அப்படிங்கிற ஒரு மருந்துங்க, காலோபைலம் அப்படிங்கிற ஒரு மருந்து. இதை வந்து இதற்கு வந்து பொதுவாகவே உமன்ஸ் ரெமெடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெண்களுக்கான மருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் மிக சிறப்பான ஒரு மருந்து தான் காலோபைலம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து அறிகுறிகள் தான் ரொம்ப முக்கியங்க. ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் அறிகுறிகள் முக்கியம். இப்போ கர்ப்பிணி பெண் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வயிறு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதே நேரத்தில் உள்ளே இருக்கக்கூடிய மசில்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது வீக்காக இருக்கலாம், அது கொஞ்சம் தடிமனாக இருக்கலாம், ஒருவேளை அது வந்து வெயிட்டை தாங்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெயின் எடுக்கலாம். இப்படிப்பட்டதான நேரத்தில் ஸ்பாஸ்மடிக் பெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஒரு இழுத்து பிடிக்கிற ஒரு வலி, அந்த வலி வந்து வயிற்றில் ஏற்படும் கண்டிப்பாக. இதன் மூலமாக ஒருவேளை நெஞ்சரிச்சல், வாயு பொறுமல் இதெல்லாம் கூட இருக்கலாம். ஆனால் அதற்குண்டான மெயின் ரீசன் வந்து அந்த அப்டமன் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஏற்படக்கூடிய இழுத்து பிடிக்கிற வலி. ஏன்னா குழந்தை உள்ளே இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த வெயிட்டை தூக்குறதுனால, வெயிட் உள்ளே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு வலி இருக்கும். இந்த ஸ்பாஸ்மடிக் அந்த பெயின் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஒரு இடத்துல இருக்காமல் சில நேரத்தில் இங்கேயும் அங்கேயும் பரவுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இந்த இடத்துல இருக்குது, ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி தெரிலங்க, அங்கங்கே பரவுது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த பாயிண்ட்டை நம்ம கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும். இரண்டாவதாக கர்ப்பிணி பெண்களுக்கு சின்ன சின்ன ஜாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதாவது கை விரலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஜாயிண்ட், ஒரு விரலில் ரெண்டு அல்லது மூன்று ஜாயிண்ட் நமக்கு நல்லா தெளிவாக தெரியும். அந்த சின்ன சின்ன ஜாயிண்ட்டு, அது மாதிரி கை மணிக்கட்டு, அது மாதிரி காலில் வந்து கணுக்கால், கெண்டைக்கால்னு சொல்கிறாங்களே அது, அடுத்தது கட்டை விரலுடைய அந்த ஜாயிண்ட்டு, இதெல்லாம் வந்து வலி இருக்கும். அந்த வலிகளும் கூட ஒரே இடத்துல இருக்காமல் அது வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கொண்டிருக்கலாம், அல்லது ஒரு சில நிமிஷங்கள் இந்த இடத்துல இருக்கும், அடுத்த சில நிமிஷங்கள் வேறு இடத்துக்கு போகலாம். இதை நம்ம கூர்மையாக கவனிக்கணும். ரெண்டு பாயிண்ட் பார்த்துட்டோம், ரெண்டு சிம்டம்ஸ் பார்த்துட்டோம்ங்களா. மூணாவது சிம்டம்ஸ் தான் ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை வயிற்றில் இருக்கிறதுனால, அல்லது அதற்கு முன்னாலேயே கூட, கர்ப்பமாகிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்பாகவே கூட, அல்லது கர்ப்பமானதுக்கு அப்புறமாக சில பெண்களுக்கு வெள்ளைப்பாடு, அடுத்தது வந்து வேறு விதமான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கலாம். அதாவது கர்ப்பம் அடையலைங்க, ஆனால் அதற்கு முன்னாலேயே ஒரு சில பெண்களுக்கு வந்து பீரியடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதுவும் வெள்ளைப்பாடு அதிகமாக இருக்குது, பீரியட் அதிகமாக இருக்குது, வெள்ளைப்பாடு அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த மருந்தை கொடுக்கலாம். அதனால தான் இந்த மருந்தை வந்து காலோபைலத்தை நம்ம என்ன சொல்கிறோம், இந்த மருந்தை பெண்களுக்கான மருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அடுத்ததாக அதாவது அந்த வலிகள், வேதனைகள் இருக்குது பார்த்திங்களா, அதாவது பீரியடு ஏற்படக்கூடிய நேரத்தில் வலி வேதனைகள், அது வந்து ஒரே இடத்துல இருக்காது, அது வந்து எல்லா டைரக்ஷனுமே பரவிக்கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக வெள்ளைப்பாடுவை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது முகத்தில் பார்த்தீங்கன்னா மோத் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நெத்தியில் வந்து பட்டர்ஃப்ளைக்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கருப்பை கண்ணு மாதிரி இருக்கும் அந்த பட்டர்ஃப்ளை, அந்த மாதிரிப்பட்ட ஸ்பாட்ஸ் நிறைய இருக்கும். அதே மாதிரி ஊசி மாதிரி குத்தும் அந்த செர்விக்ஸ் பகுதியில், அதாவது கர்ப்பப்பையினுடைய வாய் பகுதிகளில் ஊசி மாதிரி குத்தக்கூடிய ஒரு வலியும் வேதனையும் இருக்கும். அடுத்தது பீரியட் வரும்பொழுது ரொம்ப பெயின் இருக்கும், டிஸ்மெனரியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்கும். அடுத்தது ஒவ்வொரு உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்ஸுக்குமே இந்த வலியானது பரவும். இது ஒரு முக்கியமான மூன்றாவது பாயிண்ட்டு, சரிதானுங்களா. மூணு பாயிண்டை பார்த்துட்டோம். அதாவது ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்டம்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஒருத்தவங்க வந்து மாசமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த மூணு சிம்டம்ஸும் இருக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் பிஹெச்எம்எஸ் டாக்டர்,
அவங்கள்ட்ட போயிட்டு ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த விவரத்தெல்லாம் சொல்லி நீங்கள் சரியான ஹோமியோபதி மருந்து அவங்க சொல்கிற மாதிரி வாங்கி சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக பெண்களுக்கான பிரச்சனை நீங்கும். அதே நேரத்தில் அவர்கள் நல்லபடியாக குழந்தையை பெற்றெடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து அந்த சின்ன சின்ன ஜாயிண்டில் ஏற்படக்கூடிய வலி, அடுத்தது முகத்தில் ஏற்படக்கூடிய அந்த மோத் ஸ்பாட் அப்படிங்கிற அந்த பிரச்சனை, அடுத்ததாக கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, அடுத்ததாக வயிற்றில் ஏற்படக்கூடிய இழுத்து பிடிக்கிற வலி, இதை எல்லாமே டிஸ்மெனரியா அடுத்தது வெள்ளைப்பாடு இவை எல்லாமே சரியாகிறதுக்கு 100க்கு 100 வாய்ப்பு இருக்கிறது. அதனால் சரியான டாக்டர் பிஹெச்எம்எஸ் படித்த ஹோமியோபதி டாக்டரை பாருங்கள். அடுத்து அல்லது ஆர்ஹெச்எம்பின்னு இருப்பாங்க, கவர்மெண்டில் பதிவு பெற்ற ஆர்ஹெச்எம்பி டாக்டர்ஸ், ரெஜிஸ்டர் ஹோமியோபதி மெடிக்கல் ப்ராக்டிஷனர், அவங்கள பார்த்து ஹோமியோபதி மருந்துகளை வாங்கி சரியானபடி நீங்கள் அவங்களுடைய ஆலோசனையின்படி சுய சிகிச்சை எடுத்துக்கொள்ளவே கூடாது. ஹோமியோபதி பொறுத்த வரைக்கும் நம்மளாக போய் ஒரு மருந்தை வாங்கி சாப்பிடணும்னா அது கூடவே கூடாது, சுய சிகிச்சை ஆபத்தானது. அதனால் டாக்டரை போய் பார்த்து ஹோமியோபதி மருத்துவரை பார்த்து அவருடைய ஆலோசனையின்படி இப்படிப்பட்ட அருமையான மருந்துகளை வாங்கி நீங்கள் பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மற்றும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை கேள்விகளை பதிவிடுங்கள். எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கிற தகவல்களை பயன்படுத்தி நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு மிக்க நன்றி. இந்த ஆரோக்கியமான இந்த சேனலை, ஆரோக்கியத்துக்கு உகந்த சேனலை நீங்கள் மற்றவர்களுக்கு நிறைய பேருக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பழைய வீடியோக்களையும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு மருந்தோடு நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம்.